நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இன்று வேட்புமனு பரிசீலனை மாநகராட்சி ஆணையர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் தமிழகத்தில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி துவங்கி நேற்று முடிவடைந்தது திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட அறுபத்தி ஐந்து வார்டுகளுக்கும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஐந்து நகராட்சிகளுக்கும் பதினான்கு பேரூராட்சிகளுக்கும் உட்பட்ட ஒரு வார்டுகளில் நேற்று மாலை ஐந்து மணி வரை பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தும் இன்று மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட அறுபத்தி ஐந்து வார்டுகளிலும் போட்டியிடக்கூடிய திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மக்கள் நீதி மையம் எஸ்டிபிஐ நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் சுயேட்சையாக போட்டியிட மனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அரியமங்கலம் கோ அபிஷேகபுரம் ஸ்ரீரங்கம் பொன்மலை உள்ளிட்ட கோட்ட அலுவலகங்களில் வேட்பு மனுக்கள் சரிபார்ப்பு பணி வேட்பாளர்கள் முன்னிலைகள் காலை முதலே உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வேட்பு மனுக்களில் இணைக்கப்பட்ட ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்து வேட்பு மனுக்களை உறுதி செய்து வருகின்றனர் மனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் அனைத்து கோட்ட அலுவலகங்களும் நகராட்சி மற்றும் பேரூராட்சி அலுவலகங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்